ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் செல்வமேஸ்வரி மேம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் கார்மெண்ட் டெக்னாலஜி, நடக்கிற சப்ஜெக்ட் அப்பாரல் மெர்ச்சன்டைசிங். ஸோ என்னோட நெக்ஸ்ட் மாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நான் ஸ்டோர் ரீட்டெயிலிங். ஸோ இந்த நான் ஸ்டோர் ரீட்டெயிலிங் பார்க்குறதுக்கு முன்னாடி, போன மாடல் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீகேப். ஸோ அது வந்துட்டு ரீட்டெயில் ப்ரைஸிங்னா என்ன, ஒரு சின்ன ஷாப்பில் என்ன எப்படிலாம் வந்துட்டு ப்ரைஸ் போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து மார்க்கப் மார்க்டவுன்னா என்ன, நெகட்டிவ் பேஸ் பாசிட்டிவ் பேஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கப் ப்ரைஸிங், என்ன டிஃப்ரென்ஸில் மார்க்கப் ப்ரைஸிங் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறதுக்கு ப்ரொமோஷனல் அண்ட் டிசப்டிவ் ப்ரைஸிங் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்டோர் ரீட்டெயிலிங். ஸோ அந்த நான் ஸ்டோர் ரீட்டெயிலிங்லேயே என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம வந்து கடைக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. பட் என்ன பண்ணிக்கலாம், நம்ம உட்காந்த இடத்துல இருந்துகிட்டே டைரெக்டாக நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ப்ராடக்டை நம்ம வாங்கிக்கலாம். எதனாலும் ஓகே. அது ஆக்சுவலாக ஒரு கம்பெனி இருக்குன்னா, அந்த கம்பெனியில் ப்ராடக்ட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, நெட்டில் போட்டு விட்ருவாங்க. ஆன்லைன் ஷாப்பிங் மாதிரி நெட்டில் போட்டு விட்ருவாங்க. ஸோ அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ அதுவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கிக்கலாம். இதுதான். ஸோ இதுலேயே வந்துட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் நான் ஸ்டோர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ உள்ள இதுக்கு ரொம்ப ஹையாக தான் இருக்குது. நிறையா ப்ராடக்ட் வந்து அதிலே இப்போ கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ப்ராடக்ட் தான் வேணும், இந்த ப்ராண்டு தான் வேணும்னா, நம்ம அட் அ டைம் நம்ம உட்காந்த இடத்துல இருந்தே நம்ம எதுனாலும் வாங்கிக்கலாம். அதுவும் நம்ம எதிர்பார்க்குற ரேஞ்சிலே நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அதில் ஒன்று வந்துட்டு என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, டைரக்ட் சேல்ஸ். அதாவது எங்கே யார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கஸ்டமரை டைரெக்டாக அவங்களோட ஃபோக்கஸ்க்கு கொண்டு போகிறது. அதாவது டோர் டு டோர் சேல்ஸ் பண்ணுறது. அதை அதுக்கப்புறமேலிட்டு டைரெக்டாக ப்ரொமோட் பண்ணி கஸ்டமர்ஸ் கிட்டே கொண்டு போகிறது. ஒரு குட் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து நம்மளோட இன்வால்மெண்ட் இல்லாமல் முடியாது. ஒரு டிவியோ, ஒரு ஆன்லைனோ, இல்லை ரேடியோவோ, இல்லை ஏதோ ஒன்றில் வந்துட்டு அந்த குட்ஸை வந்துட்டு நம்ம ப்ராடக்டை வந்துட்டு என்ன பண்ணிக்கணும் சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் அது மக்கள் மனசில் போய் ரீச் ஆகி நம்மளுக்கு வந்துட்டு அந்த ப்ராடக்டை வந்து வாங்குவாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி கிடைக்கும். அதே மாதிரி டோர் டு டோர் செல்லிங் வந்துட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஏர் கண்டிஷனர், வேக்யூம் கிளீனர், அதே மாதிரி வாட்டர் ப்யூரிஃபையர்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்குகிறோம் அப்படின்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, டைரெக்டாக நம்ம வீட்டுக்கே வந்துட்டு இந்த டெமோ காட்டுறது, இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம், இப்படிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடியும், அந்த மாதிரி டெமோ பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து சேல்ஸ் பண்ணுறது வந்து டைரக்ட் சேல்ஸ். நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் மார்க்கெட்டிங். நம்ம வந்து ஒரு டிசைனிங் எடுத்துகிட்டு போகிறோம், இல்லை மெயில் பண்ணுறோம், இந்த டிசைன் வந்து சேல்ஸ் பண்ணித்தாங்க அப்படின்னு. அதாவது இமெயில் ப்ராசஸ், வெப்சைட் கிடையாது, நம்மளுக்கு இருக்கிற இமெயில் இல்லை வச்சு இமெயிலில் நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வருது, இதை வாங்கலாம், அதை வாங்கலாம், அமேசானில் இது இருக்குது, இபேயில் இது இருக்கு, அந்த மாதிரி அவங்கள வந்து ஆட் போட்டு நம்மளை வந்து வாங்க வைக்கிறது தான் டைரக்ட் மார்க்கெட்டிங். இன்னொன்று வந்து ஆட்டோமேட்டிக் வெண்டிங். இது வந்து ஒரு மிஷின். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான இது. இந்த காஃபி மேக்கர், காஃபி பிராண்ட் இருக்குல்ல, காஃபி மேக்கர் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம ஜஸ்ட் கப்பு வச்சுட்டு ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்ட்டா நம்மளுக்கு வந்து காஃபி வந்து விழுகும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது. கோல்ட் ட்ரிங்க்கு கிடைக்கும், பீர்ஸ், சாக்லேட்ஸ், அந்த மாதிரி ஒரு மிஷின் ஆக்சுவலாக அது ஒரு மிஷின். நம்ம வந்து ஜஸ்ட் காயினும் இல்லை, நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையானது கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதோட வெப்சைட்ஸில் வந்துட்டு நம்ம ஆஃப்லைன் மூலையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ப்ராடக்டை வந்துட்டு நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி இதோட காஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு எப்பயுமே வேரி ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லவே முடியாது. திடீர்னு ஆஃபரில் இருக்கும், திடீர்னு ஹை ரேஞ்சில் இருக்கும், திடீர்னு லோவாக இருக்கும். பட் நம்ம எதிர்பார்க்குற பிராண்டு, நம்ம எதிர்பார்க்குற ப்ராடக்ட் வந்துட்டு நம்மளுக்கு அங்கே அதிகமாக கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நான் ஸ்டோர் ரீட்டெயிலிங் அப்படின்னா என்ன, அதாவது டைரக்ட் நம்ம வந்துட்டு கடைக்கே போகாமல், ரீட்டெயில் கடைக்கே போகாமல், இல்லை ஒரு ஹோல்சேல் கடைக்கே போகாமல் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து எப்படி வாங்குறோம், நம்ம வீட்டில் இருந்த மணிக்கு எப்படி வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அதோட டைப்ஸ், சேல்ஸு, மார்க்கெட்டிங், ஆட்டோமேட்டிக் வெண்டிங் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பெனிஃபிட்ஸ். ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.